வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஹாட் அண்ட் ஸ்வீட் சாட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி இதை 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வேக வைக்கும்போது வள்ளிக்கிழங்கு ஈவனாக நல்லா வெந்து வரும், அதே சமயத்தில் ரொம்பவும் குழையாமல் கரெக்டான பதத்தில் வெந்து வரும். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, இந்த அளவுக்கு கலர் மாறி இருந்தாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆற விட்டு தோலை நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த வெல்லம் தண்ணீரை வடிகட்டி இந்த பேனில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்திருக்க அந்த கிழங்கை தோலை உரிச்சிட்டு இந்த வெல்லம் தண்ணீரில் போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். கடைசியாக இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணீர் நல்லா வத்தி இந்த அளவுக்கு கிழங்கில் பார்த்திங்கன்னா உப்பு, காரம், ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்கும். இதை ஒரு தட்டில் எடுத்துட்டு கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொட்டேட்டோ சிப்ஸை இது மாதிரி கையால் நொறுக்கி இது கூட சேர்த்துட்டு பரிமாறிடலாம். இந்த சாட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.